மறைஞ்சிருக்கிற அந்த கொலகாரன்ட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம மனசுடைஞ்சு போய் அந்த பையன் மட்டும் காரை விட்டு தனியாக எந்திரிச்சு போறான். அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கிட்டக்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கதறாளுங்க. ஆனா அவன் கேட்காம ரோட்ல நின்றுட்டே இருக்கான். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் லாங்ல ஒரு கார் இவங்களை காப்பாற்ற வர மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு இவன் கை காமிக்கிறான். கரெக்டா ஒரு புல்லட் இவன் மேல பட்டு இவன் அந்த இடத்துல கீழே வந்து செத்து போயிடுறான். ஆனா கார் ஒண்ணு லாங்ல வருதுன்னு தெரிஞ்சுட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அப்படியே கத்துதுங்க. அப்ப அந்த காருக்குள்ள பார்த்தா ஒரு அப்பா ரெண்டு பொண்ணுங்க வந்துகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ரோட்ல அசம்பாவிதம் நடந்திருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவங்க அப்பாட்ட சொல்றதுக்குள்ள அந்த பொண்ணோட கையில வந்து ஒரு புல்லட் படுது. கை அப்படியே பிஞ்சு ஸ்டேரிங்கை விட்டு கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவங்க காரை கவுந்து அப்படியே விழுகுது. விழுந்தோன்னே அந்த கார்ல இருந்து அந்த பொண்ணு ரொம்ப அடிபட்டு எந்திரிச்சு வந்து நின்று பாக்குது. அப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட கீழே உட்கார கீழே உட்காருன்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்லுது. ஆனா கேட்காம நிக்கிறதுனால அந்த பொண்ணு மேல ஒரு புல்லட் வந்து பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுகுது. இன்னொரு சைட்ல இருந்து பார்த்தா அவங்க அப்பா எந்திரிக்கிறாரு. அவர் வந்து என் பொண்ணுங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணுங்க வந்து நீங்க 911 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க. அப்ப பெட்ரோல் வேற லீக் ஆகிட்டு இருக்கு. இந்த பொண்ணுங்க வந்து பெட்ரோல் லீக் ஆகிறத சொல்லாம இருக்குங்க. அவரும் 911 கால் பண்றாரு. கரெக்டா அந்த நேரத்தில் வந்து ஒரு புல்லட் வந்து அந்த பெட்ரோல் மேல படுது. கார் வெடிக்குது.